சார், நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பார்ட் 2 ஜெனரல் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் 9th கொஸ்டின். நகரம் புள்ளி பின்னின் ஆயக்கூறுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து ஒய் கோஆர்டினேட். பின்னினுடைய நியம பாதை இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நியம பாதை கிடைக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இது அப்படிங்கிறது துணையாகும். So we are going to find the locus of P. This is P. Where theta is the parameter for this. You are taking this P equal to moving point. இதுக்குல நம்ம என்ன இருக்கோம், P x, P அப்படிங்கிறது மூவிங் பாயிண்ட் இருக்கோம். பட் இந்த P ஓட மதிப்பு வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இதுக்குல P x, P நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்லையும் எடுத்துருக்கோம். இங்க P ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. So this is H and this one is K. இந்த வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Now take h equal to a by 2 cosecant theta plus sin theta and k equal to b by 2 cosecant theta minus sin theta. This is nothing but P. நகரும் புள்ளி P. Moving point P. அப்ப இது அப்படியே ரெசிப்ரோக்கலா செய்யுது. கொண்டு வந்தீங்கன்னா 2h/a equal to cosecant theta இங்க sin theta, then 2k/c equal to cosecant theta minus sin theta. Now adding 1 and 2. இங்க வந்து ஆட் பண்ணு. ஆட் பண்றப்ப என்ன வரும், 2h/a plus 2k/a equal to cosecant theta sin theta then plus cosecant theta minus sin theta. So plus sin theta minus sin theta cancel. So 2 cosecant theta plus இருக்கிற 2 cancel பண்ணினா h/a plus k/b equal to cosecant theta அப்படின்னு வரும். இப்போ ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வி ஆர் சப்ராக்டிங். ஸோ சப்ராக்ட் கழிக்கணும் இல்லையா, இது அப்படியே கலெக்ட் பண்ணுறோம். ஸோ 2h-2k/b ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா தென் மைனஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் போடணும். பிளஸ்ஸாக இருந்தால் நோ நீட் டு ரைட் பிராக்கெட். மைனஸாக இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டு என்ன பண்ணணும், மைனஸை உள்ளே கொண்டு வரும். ஸோ மைனஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் கொசிகன் தீட்டா இதுலேருந்து கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், 2 sin θ. க்ளோஸ் வர இதை கேன்சல் பண்ணிட்டு இட் கேன் ரைட் h/a மைனஸ் k/b ஈக்குவல் டு மொத்தம் என்ன இருக்குது, sin θ. இப்போ அந்த ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஆட் பண்ணதையும் சப்ராக்ட் பண்ணதையும் வி ஆர் மல்டிப்ளை. அண்ட் திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. எனக்கு நவ் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணுறப்போ h/a பிளஸ் k/b தென் h/a மைனஸ் k/b. அந்த ஆரம்பத்தில் என்ன இருந்தது, கொசிகன் தீட்டா இன்ட்டு டெஃபில் என்ன இருக்கு சைன் தீட்டா. தென் கொசிகன் தீட்டா நம்ம எப்படி எழுதலாம், 1/sin θ இந்த இடத்துல சைன் தீட்டா சைன் தீட்டா சைன் தீட்டா கேன்சல். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் திஸ் இஸ் நத்திங் பை 1. தேர்ஃபோர் யூ கேன் ரைட் லோகஸ் ஆஃப் பி. எப்பவுமே லோக்கல் வரப்போ நம்ம என்ன இருக்குவோம், ஹெச்சை வந்து எக்ஸ்னும் கேவை வந்து ஒய்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது நம்ம எலிப்ஸு ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் படிக்கணும் இல்லையா, அதில் வரக்கூடிய ஈக்குவேஷன். போன டைம் கூட சத்து வந்ததுன்னு நினைப்பேன். ஸோ இதை வந்து நம்ம பி செக்கமா கேயின் நியம பாதை இது என திருதில இந்த மாதிரி நம்ம
செலவு இல்லை அப்படின்னு போட்டுட்டு இங்க என்ன எக்ஸ்பயர் பை எக்ஸ்பயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி இங்க எழுதும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.